சாய்ராம் பிரணாம் சுத லோட்டஸ் ஃபிட்டாவ் ஸ்ரீ சத்ய சாயிமா சாய்ராம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் பார்க்க போகிறோம். சுவாமி சொன்ன விஷயங்கள் தான், சுவாமி ஸ்பீச்சில் சொன்ன விஷயங்கள் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சாய்ராம், இன்றைக்கி மனிதர்களுக்கு நிறைய டிசீஸ் இருக்குது. நிறையனா ஒரு டிசீஸ் வந்து காமனான டிசீஸ் எல்லாருக்குமே இருக்குது. இது சுவாமி சொன்ன ஒரு விஷயம். சில பேருக்கு வந்து அளவுகோல் மாறுபடுமே தவிர ஆனால் எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்காங்க. அந்த டிசீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈகோ. நான் இந்த அகந்தை வந்து எல்லாருக்குமே அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க சுவாமி. எல்லாருக்குமே இருக்குது, ஆனால் சில பேர் அதிகமாக இருக்குது, சில பேருக்கு கம்மியாக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது சுவாமி அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட எண்ணங்கள் தான் நமக்கு காரணம் அப்படின்றத சுவாமி சொல்கிறாங்க. பிரபஞ்சம் இருக்குது, அதில் வந்து நிறைய உலகங்கள் இருக்குது, அதில் நிறைய கண்ட்ரீஸ் இருக்குது. அந்த கண்ட்ரியில் வந்து இந்தியாவும் ஒன் ஆஃப் த கண்ட்ரி. அந்த கண்ட்ரியில் வந்து இந்தியா வந்து சின்னது, நிறைய கண்ட்ரீஸ் இருக்குது, அது இந்தியா வந்து ஒரு சின்ன கண்ட்ரி. அதில் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து ஒரு தமிழ்நாடுன்றது ஒரு சின்ன ஸ்டேட்டு, அதுக்குள்ளே வந்து மெட்ராஸ்ன்றது ஒரு சின்ன ஊர். இன்னும் உள்ளே வந்து பார்த்தோம்னா இப்போது சுவாமி இருந்து பேசின இடம் வந்து கொடைக்கானல். சுவாமி சொல்கிறாங்க கொடைக்கானல்ன்றது ஒரு சின்ன ஒரு ஊர். இன்னும் வந்து அதில் வாழ்கிற ஒரு மனிதன் வந்து இன்னும் சின்ன மனிதன் அப்படின்னு சுவாமி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் அப்பேற்பட்ட ஒரு சின்ன மனிதன் இந்த பிரபஞ்சத்தை பார்த்து நான் தான் பெரிய ஆள், நான் தான் இருக்கிறதுலே பெருசு, நான் தான் கரெக்டு அப்படின்ற ஒரு ஈகோ வந்து எதனால் வரணும் அப்படின்றத கேட்குறாங்க சுவாமி. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து இக்னோரன்ஸ் தான், நம்மளோட அறியாமை தான். நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா சின்ன விஷயம் நம்ம செய்கிறனால நமக்குள்ள ஒரு ஒரு டேலண்ட் இருக்கிறனால அது நமக்கு வந்து நம்ம தான் அதில் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிக்கிறோம். நமக்கு பேசுகிற டேலண்ட் இருக்கலாம், பாடுற டேலண்ட் இருக்கலாம், இல்லை விளையாட்டில் வந்து டேலண்ட் இருக்கலாம். ஸோ எதுலேயாவது ஒரு டேலண்ட் நமக்கு வந்து இறைவன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா நம்ம தான் உலகத்தில் பெரிய ஆள் அப்படின்றத ஒரு எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிருது. இது வந்து நம்மளோட மிகப்பெரிய அறியாமைன்னு சுவாமி சொல்கிறாங்க. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுவாமி சொல்கிறது வந்து எண்ணங்கள். அல்டிமேட்டாக எண்ணங்கள் தான் நம்மளோட கேரக்டரை வந்து உருவாக்குது. ஸோ நம்ம எண்ணம், அப்புறம் நம்மளோட மைண்டு, அதுக்கப்புறம் கேரக்டரு, அதுதான் நம்மளுடைய செயலில் போய் முடியுது. அந்த செயலை வச்சு நமக்கு ஆக்ஷன்ஸை வச்சு தான் நமக்கு அதுக்குரிய பலன்கள் எல்லாமே கிடைக்கிது. ஸோ நம்ம என்ன சுவாமி சொல்கிற ரியாக்ஷன், ரிஃப்ளெக்ஷன், ரீசவுண்ட் மாதிரி இதில் வந்து என்ன சுவாமி சொல்கிறாங்கன்னா, நம்ம என்ன எண்ணங்கள் நினைக்கிறோமோ அது நமக்கே வந்து முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஈகோவாக இருக்கிற முடிக்கும் உங்களை யாருமே லைக் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு அன்புன்றது கிடைக்காது. ஸோ அதுக்குரிய எல்லா விதமான பலன்களும் நீங்கள் தான் அனுபவிச்சே ஆகணும் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் பண்ணுற தவறுகள் அதில் இருக்குது. ஸோ உங்களோட எண்ணங்கள் அந்த இடத்துல ஈகோவாக மாறுது இல்லையா, நான் என்ற அகந்தை வந்துடுது இல்லையா, அதுக்கு நீங்கள் தான் அந்த பலன் அனுபவிச்சாகணும். அப்போது வந்து ஸோ யார்கிட்டே இருந்தோ அன்பு கிடைக்காது உங்களுக்கு. எல்லாரும் வந்து உங்களை விட்டு விலகி தான் போக பார்ப்பாங்களே தவிர யாரும் உங்களோட இணைஞ்சு இருக்கணுன்றதை பார்க்க மாட்டாங்க. நீங்கள் உண்மையான ஒரு ஆனந்தத்தை அடையவே மாட்டீங்க அப்படின்னு சுவாமி சொல்கிறாங்க. ஒரு ஃபுட்பால் இருக்குது, சுவாமி சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு ஃபுட்பால் இருக்குது, அந்த ஃபுட்பாலில் காற்று இருக்குது, ரெண்டு டீம் விளையாடுவாங்க. ரெண்டு டீம் என்ன பண்ணுவாங்க, ஃபுட்பாலை உதச்சி உதச்சி விளையாடுவாங்க. எல்லாரும் வந்து உதச்சிட்டே இருப்பாங்க, அந்த பாலில் வந்து காற்று இருக்கிற முடிக்கும் உதச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒன்ஸ் அந்த பாலில் காற்று இல்லாமல் போயிடுச்சு, காற்று இறங்கிருச்சு அப்படின்னா ஸோ அதை கையில் எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஈகோ அப்படின்றது அந்த ஃபுட்பாலுக்குள்ளே இருக்கிற காற்று மாதிரி. ஸோ உங்களை ஈகோ இருக்கிற முடிக்கும் இந்த பக்கமும் வந்து உதவுலகும், இந்த பக்கமும் இருந்து உதவுலகும். ஸோ ஆனால் நீங்கள் எப்போ அந்த ஈகோன்ற காற்று வெளியே போயிடுச்சோ உங்களை கையில் ஏந்திக்குவாங்க அப்படின்றத சொல்லுவாங்க சுவாமி சொல்கிறாங்க. அது ஒரு எக்ஸாம்பிள், இவ்வளோ அழகாக சுவாமி சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ மனிதன்கிட்ட இருக்கக்கூடாத ஒரு விஷயம் வந்து ஈகோ. மேன் மைனஸ் ஈகோ ஈக்குவல் டு காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம மனிதன்கிட்ட இருந்து நான் என்ற அகந்தையை எடுத்துட்டோம்னா கடவுள் தான் நம்ம அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ நமக்கும் கடவுள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிவினிட்டி, ஒவ்வொன்றையும் உங்களுக்கு எதிர்த்து இருக்கிறவங்களையும் இந்த நேச்சரையும் எல்லாத்தையும் வந்து ஆன்மீகமாக எல்லாம் இறைவனோட படைப்பாக பாருங்கள், இறைவனாக பாருங்கள். அப்போது வந்து யார் மேலேயுமே உங்களுக்கு கோபம், தாபங்கள், துவேஷம் எதுவுமே வராது, உங்கள் மேலேயும் உங்களுக்கு ஈகோ வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஈகோ இல்லாமல் இருக்கணும்னா எல்லாத்தையுமே தெய்வமாக பார்க்கணும், நீங்களும் தெய்வம். ஸோ உங்களுக்கு முன்னாடி இருக்க ஒரு செடி கூடையும் தெய்வம் தான், அதையும் ஈக்குவலாக பார்க்க போகிறீங்க, ஒரு மனிதனையும் ஈக்குவலாக பார்க்க போகிறீங்க, உங்களையும் ஈக்குவலாக எடுத்துக்க போகிறீங்க. எல்லாமே தெய்வம் அப்படின்னும் போது எல்லாமே சமம் அப்படின்னு ஆயிரும். ஆனால் இது வந்து நம்ம இந்த எண்ணங்கள் வளர்த்துக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் சுவாமி ரொம்ப சொல்கிறாங்க.
இது அவ்வளோ சீக்கிரமாக வந்துடாது. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்குறாங்க, சுவாமி எனக்கு நீங்கள் மாத்திரமே வேணும் அப்படின்ட்டு. அப்படி நீங்கள் மாத்திரமே வேணும்னு சொல்கிறது சுவாமியை மாத்திரம் அடையணுன்றது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு சுவாமி சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க, சுவாமி இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஒரு ஸ்டூடெண்ட்கிட்ட சுவாமி உங்ககிட்ட இருக்கிற பணம் எல்லா சொத்துகளையும் நான் எடுத்துடுறேன், அப்போயும் என்னை தேடி வருவியா அப்படின்னு சுவாமிக்கு கேட்குறாங்க. ஸ்டூடெண்ட் சொல்கிறாரு, கண்டிப்பாக சுவாமியை நான் வருவேன் அப்படின்னு. உங்ககிட்ட இருக்க சொந்தம் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாத்தையும் நான் எடுக்கிறேன், அப்போயும் நீ என்னை தேடி வருவியா அப்படின்னு சுவாமி வந்து ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட கேட்குறாரு. கண்டிப்பாக அப்போயும் வருவேன் சுவாமி, ஆ இருப்பேன் சுவாமி அப்படின்னு. ஸோ இதெல்லாம் மாறி நீ நல்லதே பண்ணுற, நீ நல்லதே நினைக்கிற, ஆனால் உலகம் உனைய தப்பாக பேசும், தவறாக பேசும், உன்னோட தன்மானத்துக்கு ஒரு பிரச்சனை வரும், உன் ஈகோ பாதிக்கப்படும். அந்த இடத்துலையும் அந்த இதோ ஈகோவை வந்து பாதிக்கப்பட வைக்கிறது நான் தான், அந்த மாதிரி இடத்துலையும் நீ என்னை தேடி வருவியா அப்படின்னு கேட்காங்க. இஃப் எஸ் அப்படின்னா அந்த இடத்துலையும் நான் வந்து சஸ்டெயின் பண்ணுவேன், இந்த ஈகோ போனாலும் பரவாயில்ல எனக்கு இறைவன் தான் வேணும் அப்படின்னு நினச்சால் கண்டிப்பாக இறைவன் உன்னை தேடி வருவான், நீ இறைவனை அடைவ அப்படின்றத சுவாமி சொல்கிறாங்க. அப்போது நம்ம இறைவனை அடையணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி வந்து ஃபைனல் வழி, முக்கியமான ஒரு வழி என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்க நான் என்ற அகந்தையை விட்டுறணும் அப்படின்றாங்க. ஸோ நீ செய்கிறது எதுவுமே நீ செய்கிறது கிடையாது. உங்களுக்கு தெரியும், மகாபாரத போகிறது போர் முடிஞ்சதுக்கப்புறம் அர்ஜுனன் வந்து அந்த ஒரு அம்பு வந்து எய்கிறார், அப்போது வந்து ஒரு எய்ம் பண்ணுறாரு, ஆனால் அந்த எய்ம் போய் அடிக்கவே மாட்டேங்குது. அப்போ கிருஷ்ணா ஏன் அந்த மாதிரி எனக்கு போக மாட்டேங்குது அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு கொடுக்கப்பட்ட டேலண்ட் அந்த பீரியட் முடிஞ்சிருச்சு, அது இறைவனால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சுவாமி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற டேலண்ட் எதுவுமே நம்மளோடது கிடையாது, அண்ட் டைம் பீங் அந்த டேலண்ட்டை வச்சு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இறைவன் நமக்கு அந்த பணமோ அறிவோ இல்லை நம்மக்கிட்ட இருக்க பவரோ எனர்ஜியோ ஃபிசிக்கல் பாடியோ இது எல்லாமே இறைவன் கொடுக்கப்பட்டது. மற்றவங்கள வந்து அன்பு வைக்கும்போது, மற்றவங்க மேலே அஃபெக்ஷன் லவ் வைக்கும்போது நமக்கு ஈகோ வராது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே நம்ம விரும்புவோமே, எல்லாரையும் லவ் பண்ணும்போது சுவாமி சொல்கிறாங்க, எல்லாரையும் ஈக்குவலாக நினச்சி லவ் பண்ணுங்கள், அஃபெக்ஷனோடு இருங்க, உங்களுக்குள்ளே ஈகோவே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இறைவனை அடைய வேண்டியது, அடையணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஈகோவை எடுத்து போடணும். பர்சன்டேஜ் விதத்தில் நமக்கு வேரி ஆகுமே தவிர நான் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது அப்படின்னு சுவாமி சொல்கிறாங்க. எப்படி அந்த பந்து அடிபடுதோ, காற்று இல்லாமல் அந்த காற்று இருக்கும்போது, காற்று இல்லாதப்போ கையில் ஏந்துறாங்க, அந்த மாதிரி ஈகோ இல்லாமல் இருக்கும்போது நம்மளை எல்லோரும் கையில் ஏந்துவாங்க. ஈகோ இல்லாமல் போயிட்டோம்னா கண்டிப்பாக எல்லோரும் நம்மளை வந்து பாராட்டுவாங்க, நம்மளோட வந்து எல்லோரும் ஒன்று சேருவாங்க. இந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நம்ம லைஃபுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம், சுவாமி சொன்ன ஒரு விஷயம், இந்த ஈகோ மைனஸ் மேன் ஈக்குவல் டு காட். ஸோ நம்ம ஈகோ இல்லாமல் இருப்போம், இறைவன் அடையிறதுக்கு அதுதான் சிறந்த வழி. ஸோ அந்த விஷயத்தை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க நினச்சேன். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். முடிக்கும். ஜெய் சாய்ராம்.